ஹாய், கதைக்குள்ள போலாம். இங்க பாத்தீங்கன்னா, லேனிங்கிற ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டு அவங்களோட ஆப்பிள் தோட்டத்துல இருந்துட்டு ஆப்பிள் கீழே கிடக்கிறதை எடுத்துட்டு போய் அவங்க அம்மாவை சர்ச் பண்ணி, அம்மா இந்தாங்க அவங்களுக்காக ஆப்பிள் எட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அவங்க அம்மா பேரு ஜெசிகா. அந்த குட்டி பொண்ணு இந்த மாதிரி நிறைய ஆப்பிள்ஸ் வந்துட்டு கீழே இருந்ததை எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுப்பா. எனக்கு ஆப்பிள்ஸ் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சிங்கிள் மாமா வந்துட்டு அவங்க குட்டி பொண்ணு இன்னொன்று ஒரு குட்டி பையனையும் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. அவங்களுக்கு வந்துட்டு சிட்டிக்கு போயிட்டு நல்ல ஒரு ஒர்க் போகணுன்னு தான் ஆசையில் இருக்காங்க. அப்படி இருக்கையில் அவங்க அதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டோர் ரூம்ஸ்லேருந்து எல்லா ஃபுட்ஸையும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ ஸ்டோர் ரூம் ஓப்பன் பண்ணால் அது வந்துட்டு ரொம்ப பழைய வீடுங்கிறனால அந்த கதவெல்லாம் கரெக்டான கண்டிஷன்ஸில் இல்லை. ஸோ பிரீக் வச்சு முட்டு கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு எல்லா ஸ்டெப்ஸையும் எடுத்துட்டு இருக்காங்க. அதோட அவங்க கிராண்ட்மாவோட ஒரு பைபிள் இருக்குது, அதை வந்துட்டு சென்டிமெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிரீக் தள்ளி அந்த கதவை வந்து ஸ்டக் ஆகி மாட்டிக்கிறாங்க. உள்ளேயே மாட்டிக்கவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு லைட்டை மட்டும் ஆன் பண்ணி வெளியே இருக்க அவங்களோட ஃபஸ்ட்டு பொண்ணு அந்த குட்டி பாப்பா லெனி அவளை கூப்பிட்டு வந்துட்டு அந்த கதவை டேர்ன் பண்ண முடியுதான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. டேர்ன் பண்ண முடியலம்மா அப்படின்னு சொல்லவும் அவங்களும் வந்துட்டு எதோ வச்சு உடச்சி பார்க்குறாங்க, கிக் பண்ணி பார்ப்பறாங்க, உடைக்கவே முடியல. அந்த இடத்துல வந்துட்டு ஸ்க்ரூ வீக்காக இருக்கதை பார்த்துட்டு பாப்பா போய் ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் இருந்தால் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குட்டி பாப்பாவும் போயிட்டு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வந்து போகிறா. பட் அது வந்துட்டு ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. அந்த ஸ்க்ரூவை விட அந்த ஸ்க்ரூ சின்னமாகவும் அது பெருசாகவும் இருக்கும், அது கரெக்டாக ஃபிட் ஆகலை. அம்மா நம்ம போயிட்டு அப்பாவை கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு கேட்குறா. சே, அவளுக்கு என்ன பண்ணனே தெரில. அவங்க அப்பா வந்துட்டு இப்போ பிரிஞ்சு போயிட்டாங்க. அது வந்துட்டு அவங்க அப்பா இல்லை, அவங்க பாய் ஃப்ரெண்ட், இவளோட ஹஸ்பண்ட் இல்லை பாய் ஃப்ரெண்ட். ஸோ வந்துட்டு அவளுக்கு கூப்பிட தயக்கமாக இருக்கு, சரின்னு சொல்லி கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் வந்துட்டு போயிட்டு டோரை திறந்து விட்டுறான். இதுதான் ஒன்று அப்படின்னு சொல்லி ஸ்க்ரூ டிரைவர் கொடுக்குறான். அதுக்கு வந்துட்டு அவன் அடித்து அவளை டீஸ் பண்ணுறா. சரின்னு சொல்லிட்டு அவளும் வெளில வந்துடா. வெளில வந்ததுக்கப்புறம் அங்கே பார்த்தா அவனோட ஃப்ரெண்டும் வந்திருக்கான். அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கான். அவன் வந்துட்டு அவன் குட்டி பாப்பா அவங்கள்ட்ட போய் பேசிகிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்லியாக பேசி முடிச்சுட்டு அவன் வந்துட்டு இருக்கிற டஸ்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம முன்ன மாதிரியே இருக்கலாம், அவங்க ரெண்டு பேரும் ட்ரக் அடிக்டாக இருந்திருக்காங்க. அவன் அவன் ஃப்ரெண்டு அப்புறம் இந்த பொண்ணு எல்லாமே ட்ரக் அடிக்டாக இருந்திருக்காங்க. நம்ம முன்ன மாதிரியே ட்ரக் அடிக்ட் ஆகிடலாம் வா, அது நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் வந்துட்டு இப்போ ஒரு பொறுப்பான அம்மாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், மறுபடியும் நான் ட்ரக் அடிக்டாக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்ல சொல்ல அவள் கேட்கவே மாட்டேங்கிறனால சப்புன்னு அரைஞ்சிடறா. இப்போ 911 கால் பண்ணலான்ட்டு இருக்கும்போது அந்த ஃபோனை கீழே தள்ளி அவளை உள்ளே தள்ளி பூட்டி விட்டுறான். பூட்டி விட்டதுக்கப்புறம் என்னை வெளியில் விடு, என்னோட குழந்தைங்கள்லாம் அங்கே இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வெளியில் விடு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அவன் வந்துட்டு கேட்காம அந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சே குத்திடுறான் அவன் கையிலேயே. அந்த டோரில் ஓட்ட போடவும் அந்த ஸ்க்ரூ டிரைவரை கையில் குத்திடுது. என்னை வெளியில் விடு யூ பிட்ச் அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்கான். அப்படி இருந்துமே அவன் வந்துட்டு வெளியில் விடாமல் அவன், நீ வந்துட்டு இந்த ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நான் வந்துட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணுவேன், அப்படி இல்லைனா நீ உள்ளேயே கடந்து சாகு, உன் குழந்தைங்களும் வெளியே இருந்து சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவளுக்கு என்ன பண்ணனே தெரில, உட்காந்து அழுன்னு அழுதுட்டுருக்கான். அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று அவள் கையெல்லாம் அடிபட்டுச்சுல, அதுக்காக அங்கே இருந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து கட்டு போட்டுக்கிறான். அப்போ கீழே பார்த்தா அவங்க குழந்தை, அம்மா என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகிறதெல்லாம் காட்டிக்காமல், என்ன பாப்பா என்னாச்சு, பாப்பா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்ல, மேலே தூங்கிட்டுருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த குட்டி பாப்பாட்ட பேசிகிட்டு இருக்கா. குட்டி பாப்பாட்ட என்ன பட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டு அந்த பாப்பாவை வந்துட்டு பயப்படாமல் அது மாதிரி பார்த்துக்கிறான். லெனிக்கு வந்துட்டு தனியாக பாத்ரூம் போக ரொம்ப பயமாக இருக்கவும் அவள் அந்த குட்டி பாப்பா இங்கேயே வந்துட்டு சூச்சு போயிடுறா. சுற்றி போனது அம்மா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகிறா. சரிம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, குட்டி பாப்பாவுக்கு பசிக்கும்னு சொல்லிட்டு அவள் ஃபீட் பண்ணுறதுக்கு ஏதாவது சாப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோர் ரூமில் தேடிட்டுருக்கா. அந்த ஸ்டோர் ரூமில் ஏற்கனவே அன்பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்களா. ஸோ உள்ளே எதுவுமே இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பாட்டி செய்கிற ஆப்பிள் பட்டர்னு ஒரு ஜாம் இருக்கும், அந்த ஜாமை வந்துட்டு ஃபுல்லாக வச்சு அந்த குட்டி பாப்பாவுக்கு கொடுக்குறா. அந்த குட்டி பாப்பாவும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கீழே படுத்துக்கிறான். அந்த குட்டி பாப்பாவும் கீழே பயத்தில் கீழே அவங்க அம்மா கூடயே படுக்கணுங்கிறதுக்காக அந்த டோர் சந்து வழியாக
கையை ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க. காலையில் ஃபுல்லாக விடிஞ்சது. அப்புறமா வந்துட்டு மறுபடியும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய வச்சு கொடுக்குறா. அவளுக்கு கையிலலாம் காயம் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னால் முடிஞ்ச வரைய அயன் ராடு இந்த மாதிரி ஏதாவது எடுத்து கொடுப்பப்பான்னு சொல்லுவோம். அந்த குட்டி பாப்பாவும் அதுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுக்குதோ அதில் கோவப்பட்டுடுறா. அது வந்துட்டு யூஸ்லெஸ்ஸாக இருக்கவும் அந்த குட்டி பாப்பாவும் அழுகுது. அதை பார்த்து ஜெசிகா ரொம்ப ஃபீல் ஆகும். சரி சரி அம்மா தெரியாமல் சொல்லிட்டேன் சும்மா சொல்லிட்டேன்னு சொல்லுவோம். இப்போ போயிட்டு அந்த குட்டி பாப்பா வந்து ஸ்க்ரூ டிரைவர் போய் எடுத்து வந்து கொடுக்குறா. எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த அவள் வந்துட்டு தரை எல்லாத்தையும் குத்தி உடச்சி கீழே எப்படியாவது பூந்து வெளியில் போயிடலாங்கிற மாதிரி அந்த பிரீக்கெல்லாம் வச்சு உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த கை இதுவாயிருக்கல அதனால. சரின்னு சொல்லிட்டு அவளும் எவ்வளவோ ட்ரை பண்ணி அந்த பிரீக்கெல்லாம் வச்சு உடைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கா. எப்படியாவது நம்ம உள்ள போயிடலாம், வெளில போயிடலாம், வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளால முடியலன்னு ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல புரிஞ்சுக்கிட்டு அந்த குட்டி பாப்பாட்ட கேட்குறா, பாப்பா என்னாச்சு, இப்போ தம்பி இங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி, தம்பி இங்க தாமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு இருக்கான்ல அவன் வந்துட்டான். ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் நீ வெளியில வரணும்னா நான் அவனை ஹெல்ப் பண்றேன், ஆனா நான் உன் குழந்தைங்களை கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்ல இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்துட்டு நிறைய அமௌண்ட் இருக்கு, அமௌண்ட்டுக்கான கீயும் என்கிட்டதான் இருக்கு, நான் வந்துட்டு தரேன், எங்களை விட்டுரு சரியா அப்படின்னு சொல்றா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீ கீயை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு அவன் கையை கொடுக்குறான். நீ என்னை விட்டுருவேன்னு கேரண்டி சொல்லு, அப்பதான் விடுவேன் அப்படின்னு சொல்றான். நீ முதல்ல குடு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவளா யோசிச்சு என்ன பண்றான்னா அவன் கையை விட்டுட்டே இருக்கான். அதுல வந்துட்டு அப்படியே குத்திடுறான். டக்குன்னு வந்துட்டு குத்துனதும் அவன் வந்துட்டு குத்தி அதை கரெக்டா வச்சு இறக்கிடுறான். அந்த பிரீக்கெல்லாம் வச்சு டைட் பண்ணிடுறான். அவன் வந்துட்டு என்ன விடு 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 எடுத்து விடு இல்லைன்னா அவன் குழந்தைங்களே கொன்றுவேங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். போடா உன்னால இந்த இடத்த விட்டு நகர்ந்தாதானே என் குழந்தைங்களெல்லாம் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்துட்டு காதலே வாங்காத மாதிரி கண்டுக்காம உட்காந்துட்டு இருக்கா. நான் அவன் குழந்தைய கொன்றுவேன் உண்மையாலுமே சொல்றேன், எப்படியா போய் கொன்றுவேங்கிற மாதிரி சொல்லுவோம். அவள் வந்துட்டு இது பண்ணி விட்டுறா, நல்லா அழுத்தி விட்டுறா. அழுத்தி விட்டதுக்கு அப்புறம் லைட் ரொம்ப பிளிங்க் ஆகி எரியுது. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல லைட் கட் ஆகவும் அந்த குட்டி பாப்பா பயந்துருச்சு. பயந்து வரதை பார்த்து அவன் வந்துட்டு அந்த குட்டி பாப்பா காலை உடச்சிருவே, ஒழுங்கா என்னை வந்து ரிலீஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி ரொம்ப த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கான். முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பா நான் அந்த பாப்பாவோட காலை உடச்சிருவேன், ஒழுங்கா வந்துட்டு என்னை ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணிடுறா, மண்ணெண்ணையை ஊத்தி பத்த வச்சு விட்டுடுறான். பத்த வச்சு விட்டு இங்க ஒரு ஹர்ட் ஆறதுல வந்துட்டு அவங்க அந்த குட்டி பாப்பா காலை விட்டுடுறான். அந்த குட்டி பாப்பா ஓடி போய் மேலே உட்காந்துக்கிறான். இவளுக்கு இந்த இடத்துலயே ஃபுல்லா வந்துட்டு நெருப்பத்திக்கும் அது எல்லாத்தையும் அணைச்சிட்டு இருக்கா. அணைச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்க கேண்டில்ஸை வச்சு வந்துட்டு என்ன நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே படுத்து தூங்கிடுறா. காலையில விடிஞ்சு எழுந்திச்சிட்டு பார்த்தா வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறா. அதுக்கப்புறம் இன்னும் இங்கதான் இருக்கும் அப்படின்றத அவள் ரியலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாங்கிற மாதிரி சரி ட்ரக்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பைபிளை பாக்குறா. அந்த பைபிள்ஸ்ல ஏதோ வந்துட்டு டாலர்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. அவங்க பாட்டி தான் இவனுக்காக வந்துட்டு அந்த பைபிள்ல ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு பின்னாடியும் ஒரு சாப்டருக்கு அப்புறமும் அவங்க வந்துட்டு அமௌண்ட் வச்சிருக்காங்க. $100 $100 மாதிரி அவன் ஒன்னொன்னா எடுத்துட்டு இருக்கா. எடுத்துட்டு பார்த்துட்டு அவங்க பாட்டி ஒரு நோட்ஸும் வச்சிருக்காங்க. சீக்ரெட் அந்த ஆப்பிள் பட்டருங்கிற ஜாமோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸையும் வச்சிருக்காங்க. அவன் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு தூக்கி போடும்போது அந்த சிலுவை வந்துட்டு உடஞ்ச அந்த ஜீசஸ் கீழே விழுகிறாங்க. அப்போதான் மேலே பார்க்குறான். மேலே இருக்க ரூஃப் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்குது, மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ட்ரை பண்ணி பார்க்கும்போது அவன் ஃப்ரெண்டு கையில் குத்தியிருந்தால அவன் வந்துட்டு செத்துட்டானாங்கிற பார்க்குறான். கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வந்து அந்த சீலிங்கை உடச்சி மேலே வந்துட்டு பாத்ரூம் இருக்க இடத்துக்கு போயிடுறான். அந்த பாத்ரூம் இருக்க இடத்துக்கு போனதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தா ஆப்பிள்ஸ் எல்லாம் சதறி இருக்கு. அந்த குட்டி பாப்பா தான் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபீட் பண்ணி சாப்பிட்ருப்பா போல. உள்ளே போய் பார்த்தா ரெண்டு மூணு நாள் ஆகவும் குழந்தை உயிரோடு இருக்கா இல்லையாங்கிற பயத்துலேயே அவள் போய் பார்த்துட்ருக்கா. ஒவ்வொரு பெட்ஷீட்டாக போய் எடுத்து 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 பார்த்துட்டு இருக்கா. குழந்தை உயிரோடு இருக்கணும் உயிரோடு இருக்கணும் கடவுளே கடவுளேன்னு நினச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா ரெண்டு குழந்தை இருக்குது. அப்பாடா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பாப்பா திரும்பவும் தான் அவளுக்கு உயிரே வருது. இன்னொன்று குட்டி பாப்பா உயிரோடு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அப்பாடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் அவங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அம்மா நான் பாப்பாவை நல்லா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பாவும் கேட்டுட்ருக்கு. ஆமாண்டா இப்போ இதை பார்த்துக்கோ நான் வந்துடுறேன் சரியா வெளியில போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த கையில குத்திருந்தாலும் அவனோட பைக் கீயை எடுத்துக்கிட்டு போயிடலாமா அப்படின்னு பார்க்கும்போது செம்ம மழை அடிச்சு ஊத்திட்டு இருக்கு.
சரி எப்படியாவது போயிடலாம், காரை ஓபன் பண்ணிடலாம், உள்ளதான் என்ன ஃபுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. அந்த காரை ஓப்பனே பண்ண முடியல. சரி இந்த பாப்பாவை புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை தூக்கி போட்டு அந்த கிளாஸை உடச்சிட்டு ஃபுட்டை எடுத்துட்டு போயிடுறா. ஃபுட்டை எடுத்துட்டு போனா அந்த குட்டி பாப்பாவுக்குரிய ஃபீட்ஸ் எல்லாமே, குழந்தைக்குரிய ஃபீட்ஸ் எல்லாமே கீழே கொட்டிடுது. அது அந்த குழந்தைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்காக உள்ளேருந்து வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கா. அந்த இறந்து போயிட்டான்னு நினைச்சவன் வந்துட்டு அங்கேயே தான் உட்காந்துட்டு இருந்திருக்கான். அவன் வந்துட்டு வேக்கப் ஆகி டோரை பூட்டிட்டு போயிடுறா. அவன் அந்த கல்லெல்லாம் வச்சு உடச்சு உள்ள திறந்துட்டு வந்துடுறா. அந்த குழந்தைங்க சவுண்டை கேட்டுட்டு அவன் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவன் வந்துட்டு குழந்தைங்களை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிற முடிவுலயே அவன் இருக்கான். என் கையில எப்படி குத்துன, நான் அவன் குழந்தைய கொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிளீஸ் விடு என் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணோட எக்ஸ் ஹஸ்பண்ட், அதாவது எக்ஸ் ஃப்ரெண்ட் வந்துட்டு வந்துடுறான். பாய் ஃப்ரெண்டு அவன்ட்டு விட்டு இல்லைன்னா உன்னை சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்துடுறா, காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறா. அந்த பையனும் அவனை சுட்டுடுறான், அவன் ஃப்ரெண்டையே அவன் சுட்டுடுறான். சுட்டதுக்கு அப்புறம் எப்படியோ தப்பிச்சு வெளியில வந்துடுறா. வெளில வந்துட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த மாதிரிலாம் அவனுக்கு வந்துட்டு பைபிள் அமௌண்ட் இருக்கு, நீ போய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ற. அவளும் போய் எடுத்துக்கிறான். மறுபடியும் வந்துட்டு வா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஆகிடலாம், முன்ன மாதிரியே ட்ரக்ஸ் அடிக்ட் ஆயிடலாம், குழந்தைங்க தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கான். கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்றவும், சரி அப்படின்னா குழந்தைங்களை கொன்றுவேன்னு சொல்லவும், சரி நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு அந்த அவங்க பாட்டி கொடுத்த ஜாம்லேயே அவனுக்கு ஸ்வீட் பண்ணி கொடுக்குறான். ஸ்வீட் பண்ணி கொடுத்துட்டு இந்த இதை சாப்பிட அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு ஊசி போட்டுக்கலாம், லைக் அந்த ட்ரக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு அவனுக்கு தெரியாமலே அதுல வந்துட்டு ஃபீட் பண்ணிட்டா ட்ரக்ஸ, அந்த ஜாம்லயே ஃபீட் பண்ணும். அவனுக்கு போத தலைக்கு ஏறிடுச்சு. ஏறினதுக்கு அப்புறம் இந்த அந்த ஊசியை நீ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவன் ஊசி போட்டுட்டு கொடுக்குறான். முடியாது நான் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நல்ல அம்மாவா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இதை போட்டுக்கிறியா நான் இல்ல உனக்கு வந்துட்டு ஷூட் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்பவே அவனுக்கு லைட்டா ஒரு மாதிரி தலை சுத்துது. அதை யூஸ் பண்ணிட்டு அவன் வந்துட்டு அவங்க குழந்தைங்க இருக்க இடத்துக்கு போகலான்னு பார்க்கும்போது அவன் விடலை சோஃபா மேலே ஏறி போய் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. கீழே குதிச்சாதான் அவன் தப்பிக்க முடியும், அப்படி இல்லைன்னா அவன்ட்ட மாட்டிப்பா சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே அவன் வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் அவன் தள்ளி விடுறான். அப்போதான் அவனுக்கு தெரியுது என்ன எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, நான் நீ எனக்கு கொடுத்த ட்ரக்ஸை எப்பயோ உனக்கு கொடுத்துட்டேன், இப்போ உனக்கு ஓவர் டோஸ் ஆயிருக்கும், கண்டிப்பா நீ செத்துருவ, அப்படி இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு ஜன்னல் இருந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். தள்ளி விட்டதுக்கு அப்புறம் அவன் வந்துட்டு அந்த குட்டி பாப்பா மறுபடியும் போயிட்டு அந்த ஆப்பிள்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. அவன் வந்துட்டு சிட்டி போயிடலாங்கிற முடிவை கைவிட்டுட்டு அவங்க பாட்டிமா கொடுத்த அந்த ஸ்பெஷல் இன்கிரீடியண்ட்டை செஞ்சு சேல் பண்ணலாங்கிற முடிவுல இருக்கா. இப்ப ஆப்பிள் பட்டர் செஞ்சு வித்துட்டு இருக்கா. ஃபேமிலி வந்துட்டு நல்லா லீட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க குட்டி பாப்பா கூட எல்லாம் ஜாலியா சந்தோஷமா இருக்கா. எப்படி எப்படி ஆப்பிள் பட்டர் ஜாம் செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஃபுல்லா ஜாலியா லீட் பண்ணிட்டு இருக்காங்க லைஃப்பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.